இன்றைய கிளிக் தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். முதல்ல இன்றைய நிகழ்ச்சியின் ஹைலைட்ஸ் பார்க்கலாம். இன்டர்நெட் போல மெட்டாவர்ஸும் ஒரு புரட்சியை ஏற்படுத்துமா? கேமராவுடன் கூடிய கண்ணாடி, ஃபேஸ்புக்கின் எதிர்கால திட்டம் என்ன? பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த உதவும் பசுமை ஹைட்ரஜன், டென்மார்க் முயற்சி. கம்ப்யூட்டர் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு மெய்நிகர் சூழல்ல நீங்க மற்ற பயனாளர்கள் கூட உரையாடலாம், வேலை செய்யலாம், இல்லனா பொழுதும் போக்கலாம். இதுதான் மெட்டாவர்ஸ். இன்டர்நெட் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சோ அதே போல மெட்டாவர்ஸும் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும்னு தொழில்நுட்ப வல்லுநர்கள் நினைக்கிறாங்க. இத பத்தி இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மெட்டாவர்ஸ் என்பது ஒரு மெய்நிகர் சமூக வலைதளம். இதில் தங்களது அவதார் மூலமாக பல்வேறு டிஜிட்டல் உலகில் உள்ளவர்களுடன் பயனாளிகள் கலந்துரையாட முடியும். பல நிறுவனங்கள் ஒரு மெட்டாவர்ஸை உருவாக்குவது பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றன. அதாவது பயனர்கள் எல்லா நேரங்களிலும் இயங்கக்கூடிய ஒரு தளம் இது. பயனர்கள் தங்கள் நண்பர்களுடன் நேரம் செலவழிக்க இதுபோன்ற தளங்கள் உதவும். ஒன்றாக சேர்ந்து திரைப்படம் பார்ப்பது உள்பட அன்றாட வாழ்வில் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் இதில் செய்யலாம். இந்த தளத்துக்குள் இருக்கும் போது ரெடி பிளேயர் ஒன் திரைப்படத்தில் வருவது போல ஒரு உணர்வு இருக்கும். ஸ்டீவன் ஸ்பீல்பர்கின் இயக்கத்தில் 2018 வெளிவந்த பிளேயர் ஒன் திரைப்படம் எர்னஸ்ட் கிளைனின் நாவலை அடிப்படையாக கொண்டது. அந்த படத்தில் எதிர்கால அமெரிக்காவில் வாழும் ஒரு 10 வயது சிறுவன் தன் ஓய்வு நேரத்தில் நிஜ வாழ்வை எதிர்கொள்வதற்கு பதிலாக ஒரு மெய்நிகர் இணைய உலகில் நேரத்தை செலவிடுகிறான். அந்த மெய்நிகர் உலகில் திரைப்படங்கள், காமிக்ஸ், விளையாட்டுகள் ஆகியவற்றில் வரும் கதாபாத்திரங்கள் இருக்கின்றன. ஹாலிவுட் பாணியிலான வர்ச்சுவல் ரியாலிட்டியை இப்போது நம்மால் அனுபவிக்க முடியும். ஜீரோ லேட்டன்சி என்ற ஆஸ்திரேலிய நிறுவனம் அதற்கான தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்கிறது. இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டியில் கிட்டத்தட்ட உண்மைக்கு நிகரான காட்சி அனுபவம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹெட்செட்டை அணிந்து கொண்டு நாம் அங்கும் இங்கும் நகரும் போது மெய்நிகர் உலகில் நகர்வதான ஒரு பிரம்மையை அதன் காட்சிகள் உருவாக்கும். உதாரணமாக என்ஜினியரியம் என்னும் கேமில் ஒரு ஆஸ்டிக் கோயிலை நீங்கள் சுற்றி பார்த்து அதில் உள்ள புதிர்களுக்கு பதில் தேடலாம். அல்லது மிகவும் பிரபலமான ஃபார் க்ரை கேமில் நீங்கள் துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு சுடலாம். ஹெட்செட் மற்றும் ஹெட்போன்களை போட்டுக்கொண்டால் இந்த மெய்நிகர் அனுபவங்களை நீங்கள் முழுமையாக பெற முடியும். இது போன்ற தொழில்நுட்பங்கள் இருப்பதால் தான் மெட்டாவர்ஸ் உலகம் முழுக்க பரவலாக பேசப்படுகிறது. ரிச்சர்ட் பார்டில் 1978 பல பேர் விளையாடும் வீடியோ கேம் விளையாட்டுகள் தொடங்கி இன்று வரை இந்த வீடியோ கேம் துறையில் செயல்பட்டு வருகிறார். இப்போது எசிக்ஸ் பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டர் விளையாட்டு வடிவமைப்பு துறையின் பேராசிரியராக இருக்கிறார். மெட்டாவர்ஸுக்கு சில விதிமுறைகள் உண்டு என்று இவர் கூறுகிறார். மெட்டாவர்ஸ் என்பது ஒரு மார்க்கெட்டிங் கருத்தாக்கம். தங்களுக்குள் இயங்குகிற நிஜ உலகங்களாக இந்த மெய்நிகர் பிரபஞ்சங்கள் இருக்கின்றன. மல்டிவர்ஸ்களில் இது போன்ற பிரபஞ்சங்களில் ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு தாவிச் செல்ல முடியும். அனைத்தும் ஒரே மாதிரியான உலகங்களை கொண்டவை. மெட்டாவர்ஸ் என்பது ஒரே உலகம், ஆனால் அதில் சில உலகங்கள் பின்னி பிணைந்திருக்கும். உதாரணத்துக்கு வேர்ல்ட் ஆஃப் வார்கிராஃப்டை எடுத்துக்கொள்வோம். அந்த மெய்நிகர் உலகில் இருந்து உங்களது கேரக்டர்களை வேறு உலகிற்கு கொண்டு செல்ல முடியாது. அது ஒரு தனித்த உலகம். ஆனால் ரோப்ளாக்ஸ் என்பது ஒரு மல்டிவர்ஸ். அதில் ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு கேரக்டர்கள் உள்ளீடாக பயணிக்க முடியும். மெட்டாவர்ஸில் பிரபஞ்சங்களுக்குள்ளேயே பயணிக்க முடியும். அதாவது மெட்டாவர்ஸில் உள்ள உங்கள் கதாபாத்திரம் வேர்ல்ட் ஆஃப் வார்கிராஃப்டில் இருந்து ஈவிஇ ஆன்லைனுக்கோ அல்லது ஃபைனல் ஃபேண்டசிக்கோ போக முடியும். அதுதான் தியரி. ஆனால் இது நடைமுறையில் சாத்தியமா என்பது வேறு விஷயம்.
சில மாதங்களுக்கு முன்பு பிரபலமான இணைய விளையாட்டான ஃபோர்ட்நைட்டுக்குள் ஒரு தொடர் மெய்நிகர் இசை கச்சேரியை நடத்தினார் பாடகி அரியானா கிராண்டி. For Epic Games, getting such high quality... இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்பை பெறுவது எபிக் கேம்ஸ் நிறுவனத்திற்கு முக்கியமானது. ஃபோர்ட்நைட் என்பது ஒரு விளையாட்டு மட்டுமல்ல, மக்கள் ஒன்று கூட ஒரு தளமாகவும் இருக்கிறது. விளையாட்டுத் துறைக்கு வெளியே உள்ள இது போன்ற நிகழ்வுகளையும் இந்த தளத்துக்குள் நடத்துவது முக்கியமானது. Outside of the usual gaming industry like Ariana Grande. டிஜேக்கள் டிப்ளோ மற்றும் மார்ஷ்மெலோவை போல வீடியோ கேம் உலகிற்குள் நிகழ்ச்சி நடத்தியவர்களின் பட்டியலில் அரியானாவின் பெயரும் இடம் பிடித்துள்ளது. பிரிட்டனின் ஈசி லைஃப் இசைக்குழு மற்றும் அமெரிக்க பாடகர் டிராவிஸ் ஸ்காட் ஆகியோரும் இது போன்ற முயற்சிகளை செய்துள்ளனர். இதுவரை இல்லாத அளவுக்கு இணையவெளிக்குள் சிமுலேஷன் மற்றும் கூட்டு புரிதல்களுக்கு இந்த மெட்டாவர்ஸ் உதவும் என்று நினைக்கிறேன். அதன் ஆரம்ப கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த பெயர் மிகவும் பிரபலமாக ஆகிக் கொண்டே இருக்கிறது. அதன் வரையறைகளை இப்போதுதான் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. அவரவர் தங்களது புரிதல்களை இதற்குள் கொண்டு வருவார்கள் என்று நினைக்கிறேன். மெட்டாவர்ஸ் எப்படி இருக்க போகிறது என்பதை விளையாட்டுகள் நமக்கு காட்டுகின்றன. ஆனால் இப்போதைக்கு இந்த மெட்டாவர்ஸ் தளங்களை யார் நடத்துவார்கள், யாருடைய ஆதிக்கம் இருக்கும் என்பதுதான் பெரிய கேள்வி. இணையம் வந்தபோது நிறுவனங்கள் அதில் ஆதிக்கம் செலுத்த முயன்றது நமக்கு நினைவிருக்கலாம். அமெரிக்காவில் 5 நிறுவனங்கள் இருந்தன. இவை நமக்கு தகவல்களை தந்தன. ஆனால் அது இறுதியில் தோல்வியடைந்தது. இணையம் என்பது ஒரு தனித்த அமைப்பு என்று அவை புரிந்து கொண்டன. ஆனால் மெட்டாவர்ஸ் அப்படியல்ல. மெட்டாவர்ஸ் தளத்தை நடத்துபவர்களுக்கு அங்கு உள்ள எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் உண்டு. ஆகவே எல்லோரும் ரோப்ளாக்ஸுக்குள் வந்து தங்களது உலகங்களை அதற்குள் அமைத்தால் ரோப்ளாக்ஸ் கையில் மெட்டாவர்ஸின் கட்டுப்பாடு போய்விடும். அப்படி நடப்பது மைக்ரோசாஃப்ட், கூகுள் போன்ற நிறுவனங்களுக்கு பிடிக்காது. தாங்கள்தான் இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அந்த நிறுவனங்கள் நினைக்கும். Microsoft would not like that to happen. They would like to be the ones who own it. What we've experienced over the past 5 years or so, and in particular கடந்த சில ஆண்டுகளில், குறிப்பாக பெருந்தொற்று காலத்தில் நாம் பார்த்த வழக்கங்கள் மெட்டாவர்ஸில் இருக்கின்றன. மெய்நிகர் உலகங்கள் பொதுவாக இருப்பவைதான். அவை பிரபலமானவை, பன்முகத்தன்மை கொண்டவை. இப்போது மெட்டாவர்ஸ் என்பது கிட்டத்தட்ட நிஜத்துக்கு அருகில் இருப்பது போன்ற இடத்திற்கு வந்துவிட்டது. ஆனால் செயல்முறைப்படுத்த கொஞ்சம் காலம் ஆகலாம். தொழில்நுட்பத்துறையில் பல மாற்றங்கள் வரும் போகும். ஒரு வழியாக மெட்டாவர்ஸ் பயன்பாட்டில் வரும்போது அதை உருவாக்கிய நிறுவனங்கள் கூட இல்லாமல் போகலாம். பிரபல கண்ணாடி பிராண்டான ரேபனுடன் இணைந்து ஃபேஸ்புக் நிறுவனம் உருவாக்கியிருக்கும் கண்ணாடிகள் இவை. It's no secret that fake. நம் கண்களுக்குள் காட்சிகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஆக்மெண்டட் ரியாலிட்டி கண்ணாடிகளை உருவாக்க ஃபேஸ்புக் முயற்சி செய்து வருவதை நாம் அறிவோம். ஆனால் இவை அப்படியல்ல. இவை கேமரா பொருத்தப்பட்ட சாதாரண கண்ணாடிகள். 2016 வெளியான ஸ்னாப்சாட் கண்ணாடிகளை போன்றவை இவை. ஆனால் ஃபேஸ்புக் நிறுவனமோ இந்த கண்ணாடிகள் வேறு மாதிரியானவை என்று சொல்கிறது. இந்த கண்ணாடியில் உள்ள பட்டனை தட்டினால் வீடியோ எடுக்கலாம். பட்டனை தொடர்ந்து அழுத்தினால் புகைப்படம் எடுக்கலாம். அத்துடன் வாய்ஸ் கமாண்ட் மூலமாகவும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். இதில் ஸ்பீக்கர்களும் உண்டு என்பதால் பாட்டு கேட்கவோ ஃபோன் பேசவோ இதை பயன்படுத்தலாம். ஆனால் நான் இதை பயன்படுத்திய போது சுற்றிலும் ஒரே இறைச்சலாக இருந்தது. எனக்கு ஒன்றும் கேட்கவில்லை. சரி, இப்போது கேமரா எப்படி இருக்கிறது என பார்க்கலாம். உங்கள் போனை நீங்கள் பாக்கெட்டுக்குள் வைத்திருந்தாலும் கைகளை பயன்படுத்தாமலேயே நீங்கள் புகைப்படம் எடுக்கலாம் என்பதுதான் இதன் சிறப்பம்சம். எனக்கு இது பிடித்திருந்தது. ஆகவே நான் இதை பரிசோதித்தேன். பல நண்பர்களை சந்தித்தேன். வீடியோக்கள் எடுத்தேன். ஆனால் கண்ணாடியை என் போனில் இணைக்கும் போது ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எல்லாம் அழிந்துவிட்டது. ஆகவே உங்களால் நான் எடுத்த வீடியோவை பார்க்க முடியாது. ஆகவே இன்னொரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தேன். இந்த கண்ணாடிகள் சதுர வடிவிலான வீடியோவை பதிவு செய்கின்றன. இது தானியங்கியாக ஃபேஸ்புக்கில் பதியவோ அல்லது ஸ்ட்ரீமோ செய்யாது. ஒரு நாளின் முடிவில் இந்த வீடியோக்களை பதிவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் அதை ஃபேஸ்புக்கில் பதிவிடலாம். குழந்தைகளோடு இருக்கும்போது இது பயன்படும் என்று ஃபேஸ்புக் சொல்கிறது. ஃபோனை கையில் எடுக்காமல் குழந்தைகளோடு நேரம் செலவிட்டபடியே நீங்கள் முக்கியமான தருணங்களை படம் பிடிக்கலாம். இதோ இந்த நாய் நீந்துவதை வீடியோ எடுத்தேன். அது அழகாக இருக்கிறது. அதே வீடியோவை ஃபோனிலும் எடுத்தேன்.
ஃபோன் வீடியோ கொஞ்சம் மேம்பட்டதாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அதில் உள்ள லென்ஸ் அமைப்புகள், சென்சார் எல்லாமே கொஞ்சம் மேம்பட்டவைதான். வீட்டுக்குள் கூலிங் கிளாஸை போட்டுக்கொண்டு வீடியோ எடுப்பது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கிறது. கிளியர் லென்சஸ், சன்கிளாசஸ் என பல்வேறு வெர்ஷன்களில் இந்த கண்ணாடியை உருவாக்கியிருக்கிறார்கள். இதில் தனியுரிமை எப்படி இருக்கும் என்பது சிலருக்கு சந்தேகமாக இருக்கலாம். இந்த கண்ணாடிக்கு ரேபன் ஸ்டோரிஸ் என ஏன் பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றும், ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டா கண்ணாடிகள் என்று ஏன் பெயர் வைக்கவில்லை என்பதும் எனக்கு புரிகிறது. உடைமாற்றும் அறையில் ஒருவர் மறைவாக கேமராவை பயன்படுத்த வேண்டுமானால் அதற்கு ஃபோன் போதும். $300 கொடுத்து கண்ணாடி வாங்க வேண்டியதில்லை. ஆனாலும் ஒருவர் இந்த கண்ணாடியை போட்டுக்கொண்டு நிற்கும் போது வீடியோ எடுக்கிறார் என்பது தெரியாது. வீடியோ எடுக்கும்போது ஒரு எல்இடி விளக்கு எரிகிறது, ஆனால் அதை கூர்ந்து கவனித்தால்தான் தெரியும். ஸ்னாப்சாட் கண்ணாடிகள் வீடியோ எடுக்கும்போது தெளிவாக தெரியும். ஃபேஸ்புக்கின் ஏஆர் மற்றும் விஆரின் தலைவர் ஆண்ட்ரூ போஸ்வர்த்திடம் இந்த தனியுரிமை பிரச்சனை பற்றி பேசினேன். I mean, I think to some degree we deal with this today. You've got mobile phones that people have out there that all have cameras on them. தனி உரிமை சார்ந்த பிரச்சனை இப்போது உண்டு. இன்றைய காலகட்டத்தில் அனைவரிடமும் ஃபோன் இருக்கிறது. அதில் கேமரா உள்ளிட்ட பல வசதிகள் இருக்கின்றன. நாங்கள் அதை தாண்டி செல்ல நினைத்தோம், அதை செய்துவிட்டோம். நீங்கள் ஃபோனில் வீடியோ எடுக்கும்போது சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியும். அதே போல இந்த கண்ணாடியில் வீடியோ எடுக்கும்போது தனியாக ஒரு லைட் எரியும், ஒரு சத்தம் வரும். கண்ணாடி மூலம் நீங்கள் படம் எடுக்க வேண்டும் என்றால் நெற்றிக்கு அருகில் உள்ள பட்டனை அழுத்த வேண்டும், அல்லது வாய்ஸ் கமாண்ட் மூலம் சத்தமாக கட்டளை தர வேண்டும். ஆகவே நீங்கள் படம் எடுப்பது சுற்றியிருப்பவர்களுக்கு நிச்சயம் தெரிந்துவிடும். அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக நாங்கள் இவற்றை கவனமாக செய்தோம். இதை சரியாக செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். One thing that makes me feel really old is they say when you ask photo edit என்று நம் வயதில் இருப்பவர்கள் சொல்லும்போது இப்படி ஒரு சைகை செய்வோம் இல்லையா? ஆனால் இன்றைய பதின்ம வயதினர் இப்படி செய்வார்கள். ஆகவே அவர்களை பழைய சைகைகளை செய்ய வைக்க போகிறீர்கள் என நினைக்கிறேன். முழுவதுமாக augmented reality கண்ணாடிகளை Facebook கொண்டு வரப்போவதாக ஒரு செய்தி இருந்தது. அதற்கு முன்பாக கேமரா பொருத்தப்பட்ட கண்ணாடிகளை அணிந்து கொள்வதற்கு அனைவரும் பழக வேண்டும் என்பதற்காக இந்த கண்ணாடியை வெளியிட்டிருக்கிறார்கள். மிக சரியாக சொன்னீர்கள். ஆக்மெண்ட் ரியாலிட்டி கண்ணாடிகளை நாங்கள் உருவாக்க இருப்பது உண்மைதான். ஓராண்டுக்கு முன்னால் அதை ஆரம்பித்தோம். கண்ணில் அணிந்து கொள்ளக்கூடிய கம்ப்யூட்டர்கள் பற்றி வாடிக்கையாளர்கள் நினைப்பது என்ன, அவர்களின் தேவை என்ன, தரம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள விரும்பினோம். அதற்கு இது ஒரு முயற்சி. மக்களின் கருத்தை கேட்க ஆவலாக இருக்கிறோம். இது ஒரு நல்ல பொருள். இதை நானும் பயன்படுத்தி இருக்கிறேன். ஒரு கண்ணாடியை வைத்து பல செயல்பாடுகளை செய்ய உதவும் பல பொருட்களை அடுத்தடுத்து வெளியிடுவோம். அதில் முதல் படி இது. எதிர்காலத்திற்கான சுத்தமான ஒரு எரிபொருளா ஹைட்ரஜன் கருதப்படுது. பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நெருக்கடியில இருக்கிற உலக நாடுகள் இப்போ ஹைட்ரஜனை பயன்படுத்த துவங்கி இருக்காங்க. இதுல இருக்கிற ஒரு வினோதமான விஷயம் என்னன்னா, ஹைட்ரஜனை பயன்படுத்தும் போது பசுமையில வாயுக்கள் வெளியேறாது. ஆனா ஹைட்ரஜனை உருவாக்கும் செயல்முறைகள்ல புதைப்படிவ எரிபொருட்கள் பயன்படுத்தப்படுது. இந்த நிலையில டென்மார்க்கை சேர்ந்த ஒரு நிறுவனம் இதற்கான மாற்று வழிகளை உருவாக்கி இருக்கு. இந்த பிரம்மாண்ட புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கோபுரங்கள் டென்மார்க்கின் கிராமப்புறங்களில் காணப்படுகின்றன. இந்த முன்னோடி திட்டம் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. இந்த பிரம்மாண்டமான காற்றாலை காற்றிலிருந்து ஆற்றலை எடுக்கிறது. அந்த ஆற்றலை வைத்து இன்னொரு சுத்தமான எரிபொருளான ஹைட்ரஜனை உருவாக்குகிறார்கள். இங்கு உருவாக்கப்படும் பசுமை ஹைட்ரஜன் உள்ளூர் டாக்ஸிகளில் எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இங்குள்ள கருவிகளை வைத்துக் கொண்டு அதிகபட்சமாக மணிக்கு 8 கிலோ ஹைட்ரஜன் உற்பத்தி செய்ய முடியும். இது மிகவும் குறைவுதான். ஆனால் 8 கிலோ ஹைட்ரஜனை வைத்துக் கொண்டு ஒரு காரில் 800 கிலோமீட்டர் பயணிக்கலாம். கார்பன் உமிழ்வுகளை குறைக்க வேண்டிய தேவை இருப்பதால் இப்போது ஹைட்ரஜன் மீதான கவனம் அதிகரித்துள்ளது. ஹைட்ரஜனை எரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வுகள் வெளிப்படுவதில்லை. எரிபொருள் குழாயில் இருந்து தண்ணீர் மட்டுமே வெளியில் வரும். இப்போது 95% ஹைட்ரஜன் புதைப்படிவ எரிபொருட்களை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுகிறது. பசுமை ஹைட்ரஜன் என்பது தண்ணீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தின் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இந்த தொழிற்சாலையில் எலக்ட்ரோலைசர்கள் உருவாக்கப்படுகின்றன. தண்ணீரை ஆக்சிஜனாகவும் ஹைட்ரஜனாகவும் பிரிக்கிறோம். இந்த எலக்ட்ரோலைசர்கள் தண்ணீருக்குள் இருக்கும் ஹைட்ரஜன் மூலக்கூறை மின்சாரத்தின் உதவியோடு பிரித்து தருகின்றன.
பருவநிலை மாற்ற பிரச்சினைக்கான தீர்வாக ஹைட்ரஜன் சொல்லப்பட்டது. ஆனால் அது பரவலாகவில்லை. ஆனால் இந்த துறையில் உள்ளவர்கள் நிலைமை இப்போது மாறிவிட்டது என்கிறார்கள். ஹைட்ரஜனுக்கு பல பயன்கள் உண்டு. குறிப்பாக பெரிய அளவிலான தொழிற்சாலைகளில் இது உதவுகிறது. கோப்பன்ஹேகனில் 100க்கும் மேற்பட்ட டாக்ஸிகள் ஹைட்ரஜனால் இயங்குகின்றன. டென்மார்க்கைச் சேர்ந்த எவர்ஃபியூவல் நிறுவனம் ஹைட்ரஜன் எரிபொருள் மையங்களை அமைப்பதன் மூலம் பசுமை ஹைட்ரஜனை பரவலாக்க முயற்சிக்கிறது. முதலில் டாக்ஸிகள், பிறகு பேருந்துகள் என ஏற்கனவே சந்தையில் பல ஹைட்ரஜன் வாகனங்கள் இருக்கின்றன. பேட்டரிகளை பொறுத்தவரை நீண்ட நாள் சேமிப்பு என்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யும் பல தொழிற்சாலைகள் இப்போது உருவாக்கத்தில் உள்ளன. ஆனால் இந்த சுத்தமான எரிபொருள் நாம் நினைத்தபடி செயல்பட வேண்டுமானால் இன்னும் பல வேலைகள் செய்தாக வேண்டும். ஒரு நகரத்தோட வரலாறு அறிய அந்த நகரவாசிகளுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கும். தமிழ்நாட்டில் கூட கீழடி, ஆதிச்சநல்லூர்னு பல இடங்கள்ல அகழாய்வு செஞ்சு பல பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில இங்கிலாந்துல இருக்கும் ஒரு நகரத்தில் அடியில் புதைந்து போன சுரங்கப்பாதைகளை ஆய்வு செய்ய தொழில்நுட்பத்தின் உதவியை நாடியிருக்காங்க. இங்கிலாந்தின் மைய பகுதியில் உள்ள வார்விக் என்ற ஊர் இது. இங்கு உள்ள கோட்டைகள், சந்தை என்று அனைத்து இடங்களிலும் வரலாறு நிரம்பியிருக்கிறது. ஆர்வலர்கள், நிபுணர்கள் என வரலாற்று தேடல் உள்ளவர்கள் இங்கு வந்து குவிகிறார்கள். இங்கு உள்ள அமைப்புகளை வைத்து கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். இந்த நகரின் புதைந்து போன வரலாற்றை அறிவதற்கு எனக்கும் ஆர்வமாக உள்ளது. அதனால்தான் இந்த சிறு துளை வழியாக உள்ளே செல்ல போகிறேன். இதற்கு அடியில் பல மீட்டர்கள் ஆழத்தில் ஒரு கிணறு உண்டு. இந்த கிணற்றில் ஒரு சுரங்கப்பாதையின் வாயில் இருக்கிறது. வார்விக்கின் தெருக்களுக்கு கீழே பல சுரங்கப்பாதைகள் கொண்ட ஒரு வலைபின்னல் இருப்பதாகவும், இந்த சுரங்கப்பாதை அதில் ஓர் அங்கம் என்றும் சிலர் நினைக்கிறார்கள். இங்கு உள்ள சுரங்கப்பாதைகள் பற்றி பல கதைகள் உண்டு. ஆனால் உண்மையில் இங்கு எத்தனை சுரங்கப்பாதைகள் இருக்கின்றன? அவற்றின் பயன் என்ன? இது ஒரு சிறிய புதிரை போன்றது. செங்கற்கள், பாறைகள், கிணறுகளாலான புதிர் இது. வார்விக்கில் உள்ள பலர் இந்த சுரங்கப்பாதைகள் பற்றி பேசுகிறார்கள். ஆனால் யாரும் இதை பரிசோதிப்பதில்லை. ரிவர் என்ற மெய்நிகர் நிறுவனத்தை அலெக்ஸும் ஜோவும் நடத்துகின்றனர். இந்த சுரங்கப்பாதை இங்கு ஏன் இருக்கிறது என்று கண்டுபிடிக்க இந்த மெய்நிகர் தொழில்நுட்பம் உதவும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தீயணைப்பு படையினர் எனக்கு சில பாதுகாப்பு வழிமுறைகளை விளக்கினர். நான் சுரங்கப்பாதைக்குள் சென்று படங்களை எடுக்கப் போகிறேன். அதன் மூலம் இந்த சுரங்கப்பாதையின் முப்பரிமாண மாடல் ஒன்றை உருவாக்கப் போகிறேன். சுரங்கப்பாதையின் சுவர்களில் ஏதோ கிருக்கல்கள் இருக்கின்றன. இவை எப்போது செய்யப்பட்டன என்று தெரியவில்லை. ஆனால் இவை நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையானவை என்று தோன்றுகிறது. இங்கு இறுக்கமாக இருக்கிறது. ஆனால் தீயணைப்பு வீரர்கள் இருப்பது எனக்கு ஓர் ஆறுதல். அவர்கள் மேலிருந்து காற்றை ஒரு பைப் மூலம் அனுப்புகிறார்கள். அது எனக்கு உதவுகிறது. இந்த கற்கள் மீது கிறுக்க, உடைக்க எவ்வளவு முயற்சிகள் தேவைப்பட்டிருக்கும்? யாரோ ஒருவர் இதை செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு இருந்திருக்கிறார். ஆனால் இவை எதற்காக என்று தெரியவில்லை. நான் இதைத்தான் படம் எடுக்க வேண்டும். யாரோ மேற்கூரையில் எரியும் மெழுகுவர்த்தியால் பெயரை எழுதியிருக்கிறார்கள். சுரங்கப்பாதையில் 20 மீட்டர் ஆழத்தில் கற்கள் கிடக்கின்றன. வாசல் மூடியிருக்கிறது. இதற்கு பின்னால் என்ன இருக்கும் என்பதை அறிய ஆர்வமாக உள்ளது. 100 மீட்டர் தள்ளி உள்ள தேவாலய நிலவறைக்குள் இது சென்று முடியும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். இந்த சுரங்கப்பாதைகள் கடந்த காலத்தில் இயங்கிய ஒரு புதிரான அமைப்புகள் என்று நாம் நம்ப விரும்புகிறோம். ஆனால் இந்த சுரங்கப்பாதைகள் சாதாரண தேவைகளுக்காக உருவானவை என்று நினைக்கிறேன். ஊருக்குள்ளிருந்தும் சாலைகளிலிருந்தும் வீடுகளிலிருந்தும் கழிவுகளையும் நீரையும் வெளியேற்றி அதை வெட்ட வெளிகளிலும் கிணறுகளிலும் சேர்க்கும் அமைப்புகள் இவை. மறுநாள் பதிவு செய்த காட்சிகளை ஸ்டுடியோவில் பார்த்தேன். மீண்டும் சுரங்கப்பாதைக்குள் போனது போன்ற உணர்வு ஏற்பட்டது. இந்த மாடல் நிஜம் போல இருக்கிறது. நாம் நேற்று பார்த்த கிறுக்கல் இது. இது உண்மையாகவே கழிவு சுரங்கப்பாதை தானா? நமது வரலாற்று ஆசிரியர் இதுவரை இந்த பாதைக்குள் போனதில்லை. ஆனால் இந்த மாதிரிகளை அவர் பார்க்கலாம். இதை முதன் முதலில் பார்க்கிறேன்.
இதில் இரண்டு விதமான கட்டுமானங்கள் இருக்கின்றன. அது சுவாரஸ்யமானது. மேலே சிவப்பு செங்கற்கள். 1694-95 ஏற்பட்ட தீ விபத்தில் இந்த நகரில் பெரும்பாலான கட்டிடங்கள் அழிந்துவிட்டன. ஆகவே இது தீக்கிரையான வீடுகள் மீண்டும் கட்டப்பட்ட போது உருவாகியிருக்கலாம். ஆனால் எனக்கு சுவாரஸ்யமாக தெரிவது இந்த சுரங்கப்பாதைதான். பாருங்கள், இதை பாறைகளில் அழுத்தமாக குடைந்து கட்டியிருக்கிறார்கள். இது கழிவு செல்வதற்கான பாதை என்றால் ஏன் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது? நல்ல கேள்வி. இந்த காணொளியை பார்ப்பதற்கு முன்பு மக்கள் உள்ளே சென்று குடைய இந்த பெரிய சுரங்கங்கள் உருவாக்கப்பட்டன என நினைத்திருந்தேன். ஆனால் இதை பார்த்த பிறகு இவை கழிவு நீரை வெளியேற்றுவதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டவையா என்ற கேள்வி எனக்கு இப்போது எழுகிறது. இந்த புதிர்கள் தொடர்கின்றன. ஆனால் ஹார்விக் சகோதரர்கள் இதை நெடுங்காலம் தொடர்ந்து செய்ய போகிறார்கள். இந்த வேலை நெடுங்காலம் தொடரும் என்று நினைக்கிறேன். நிலத்துக்கு மேலேயும் கீழேயும் வார்விக் முழுக்க ஸ்கேன் செய்யாவிட்டால் நான் அமைதிப்பட மாட்டேன். நிலத்துக்கு கீழ் சுரங்கப்பாதையை பார்த்துவிட்டு இந்த முப்பரிமாண மாடல்களை பார்ப்பது அதிசயமாக இருக்கிறது. நிலத்துக்கு மேலே உள்ள கட்டடங்களோடு கீழே உள்ள அமைப்புகளை நாம் பொருத்தி பார்க்கலாம். தங்களது முப்பரிமாண மாடல்களை வைத்து இங்குள்ள பள்ளி குழந்தைகளுக்கு அலெக்ஸும் ஜோவும் நேரடியாக வரலாற்றை கற்றுத்தருகிறார்கள். உலகம் முழுவதும் நடைபெறும் புதிய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வாரந்தோறும் தொடர்ந்து கிளிக் நிகழ்ச்சியை பாருங்க. இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் என்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.